வேந்தரின் கண்ணுரகம் வேலை இரவு செய்திகளுக்காக முதலில் தலைப்பு செய்திகள் கடலோர மாவட்டங்களில் மீண்டும் மூன்று நாட்களுக்கு மழை சென்னை வானிலை மையம் தகவல் சென்னை மற்றும் புறநகரின் பல பகுதிகளில் வடியாத வெள்ளம் சில பகுதிகளில் மட்டும் இயல்பு நிலை சாதி மத மோதல்களை அனுமதிக்கக்கூடாது டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள் திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் இயற்றப்பட்டது கார்த்திகை திருநாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் தமிழக கடலோர மாவட்டங்களில் மீண்டும் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுபற்றி ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள தகவலில் தெற்கு அந்தமான் பகுதியில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று கூறப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் நாளை மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தொடர் கனமழை பாதிப்பிலிருந்து விடுபட்டு சற்றே இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது மக்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் மழை வெள்ள சேதங்களை மதிப்பிடுவதற்காக நாளை மத்திய குழு வருவை தரவுள்ளதாக முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாலான சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளன தமிழக வெள்ள சேதம் குறித்து பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சுமார் எட்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்திருந்தார் வெள்ள சேத பாதிப்பிற்காக முதற்கட்டமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் உதவி தர வேண்டும் என்று அவரது கோரிக்கை ஏற்ற மத்திய அரசு தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை ஒதுக்கி உத்தரவிட்டது இந்நிலையில் தமிழக வெள்ள சேதங்களை பார்வையிடுவதற்காக மத்திய குழு நாளை வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை இணைச் செயலர் டிவிஎஸ்என் வி என் பிரசாந்த் தலைமையில் மத்திய வேளாண் அமைச்சகம் நிதியமைச்சகம் உட்பட அமைச்சகங்களின் பிரதிநிதிகள் அடங்கிய அக்குழுவினா் நாளை வரவிருக்கின்றனர் அதனையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெற்றது கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி புகழ்பெற்ற திருவண்ணாமலையில் மலை உச்சியில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்பட்டது மகாதீபம் ஏற்றப்பட்ட காட்சியை லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்து பக்தி பெருக்கோடு பார்த்து வணங்கினர் இது பற்றிய விரிவான விவரங்களை திருவண்ணாமலையிலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மகாதீபமானது சிறப்பான முறையில் நடைபெற்றது அதாவது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள அந்த மலையின் உச்சியில் மகாதீபமானது சரியாக ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ஏற்றப்பட்டது இந்த காட்சியினை காண்பதற்காகத்தான் காலை முதலே பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் காத்திருந்தனர் அந்த மகா காட்சியை பார்த்தபோது மக்கள் அருணாச்சலேஸ்வரர் அரோஹரா என்ற அந்த கோஷத்தை எழுப்பியிருந்தனர் காணும் இடமெல்லாம் பக்தர்களின் தலையாகவே காட்சி அளித்திருந்தது அந்த மகாதீபமானது ஏற்றப்பட்ட பின்னர் பக்தர்கள் அனைவரும் அகல் விளக்கில் நெய் தீபமிட்டு தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர் இன்று பௌர்ணமி தினமும் அமைந்துள்ளதால் பொதுமக்கள் அதாவது பதினான்கு கிலோமீட்டர் அந்த கிரிவல பாதையில் கிரிவலத்தை மேற்கொண்டு வருகின்றனர் காணும் இடமெல்லாம் பக்தர்களின் தலைகளாகவே காட்சி அளிக்கிறது பத்து நாட்களாக நடைபெற்று வந்த அந்த மகா கார்த்திகை திருவிழாவானது இன்றுடன் நிறைவு பெறுகிறது இந்த மழையின் காரணமாக கூட வந்து பிற்படுத்தாமல் பல ஊர்களில் இருந்து பல லட்சக்கான மக்கள் வந்து இந்த தீபத்தை வந்து கண்டுகளித்து மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருந்ததாக நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்கள்களும் இன்னைக்கு பத்தாம் நாள் எங்க ஊர்ல மலை மேல அண்ணாமலையார் வந்து மலை வடிவமா இருந்து மலை மேல தீபம் இன்னைக்கு ஏத்திட்டாங்க ஏத்திட்டு மலை மேல தீபம் ஏத்தின உடனே நாங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏத்தி இதை வந்து கொண்டாடினோம் மகா தீபத்தை பார்க்கும் தங்கள் வாழ்வில் எல்லா நலனும் பலனும் பெறுவதாகவே பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ளது வேந்தர் செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து எஸ் விக்னேஷ் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீபத் திருநாளை ஒட்டி மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி அருள்மிகு அனுப்ஜி விநாயகருக்கு சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் அருள்மிகு உச்சிப்பிள்ளையார் முன்பு வர்ண அக்னிலிங்க பூஜைகள் நடைபெற்றதும் தீப புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மலை உச்சியில் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட்டது சென்னை மாநகரிலோ தமிழகத்தின் பிற பகுதிகளிலோ இன்று குறிப்பிடும் அளவில் மழை எதுவும் பெய்யவில்லை எனினும் வெள்ளம் வடியாத பகுதிகளில் மட்டும் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திங்கட்கிழமை இரவிற்கு பிறகு நேற்றும் இன்று மழை பெய்யவில்லை தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு மழை பெய்யவில்லை இன்று காலை எட்டு முப்பது மணியுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் மட்டும் அதிகளவாக நூறு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது அடுத்து மணிமுத்தாறு அம்பாசமுத்திரத்தில் தலா முப்பது மில்லி திருச்செந்தூர் அறந்தாங்கியில் தலா இருபது மில்லி ராமேஸ்வரம் குன்னூரில் தலா பத்து மில்லிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது எனினும் சென்னை மாநகர் புறநகர் பகுதிகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் தூத்துக்குடி கடலூர் மாவட்டத்தில் வெள்ளம் வெளியேறாமல் தேங்கி நிற்கும் பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்னமும் திரும்பவில்லை திருவள்ளூர் மாவட்டத்தில் பனிரெண்டு அரசு பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை புறநகர் பகுதிகளான பள்ளிக்கரணை மற்றும் பெருங்குடி ஆகிய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் ஏரி வெள்ளம் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பள்ளிக்கரணை பெருங்குடி பகுதிகளில் ஒரு காலத்தில் ஐந்தாயிரம் ஹெக்டேர் சதுப்பு நிலங்கள் இருந்தது ஆனால் இவற்றில் பெரும்பாலானவை ஆக்கிரமிக்கப்பட்டு வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு மேல் பெய்த கனமழையால் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள ஐம்பத்து நான்கு ஏரிகளும் நிரம்பியுள்ளன பள்ளிக்கரணை பகுதியில் நாராயணபுரம் ஏரி மற்றும் கோவிலம்பாக்கம் ஏரி நிரம்பியதை அடுத்து அவற்றிலிருந்து வெளியேறும் உபரிநீர் சதுப்பு நிலப்பகுதியான கைவேலி பகுதிக்கு வந்து சேர்கிறது குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த பெருவெள்ளத்தால் சாய்நகர் வெங்கடேஸ்வரா நகர் துர்கை அம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் பாம்பு அட்டைப்பூச்சிகள் ஆகியவை வருவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இதேபோன்று பெருங்குடி பகுதியில் உள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்கா பகுதியில் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு கடைக்கு போகிறதுக்கும் ஒரு இதுக்கு போகிறதுக்கும் இந்த தண்ணியில் எங்களால் போக முடியல ஒரு குழந்தை குட்டி ஸ்கூல் வருது இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பசங்க போகிறதுக்கு வயிறு இல்லை அதிகாரி கேட்டால் என்னன்றாங்க ஏமா என் போ புறம்போகுலையே ஆமா போய் இடம் வாங்கணும்னு கேட்குறாங்க நாங்கள் பொறம்பியா வாங்கி வச்சுக்கிறோம் அவன் பட்டாங்களை தான் போட்டு வித்தான் அதிகாரியும் யாரும் வரலைங்க இந்த இந்த கண்ணு ஒத்தம் கூட வந்து எட்டி பார்க்கலங்க இங்கே கம்மியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் பிஃபோராக பார்த்தீங்கன்னா நாலடிக்கு மேலே இருக்குது தண்ணி கமர்ஷியல் லைனை வந்து டொமஸ்டிக் மாட்டி கொடுங்க ரெண்டு முறை ரிப்போர்ட் கொடுத்துட்டோம் இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் வந்தது கிடையாது இப்போ பாருங்கள் தண்ணி ஏறிட்டே இருக்கிறதுனால கட் பண்ணி வச்சுருக்காங்க லைன் எங்களுக்கு தண்ணியும் இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை கரண்ட்டும் இல்லை இந்த பெரும்பாக்கம் டு இந்த இடம் வந்து நியர்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்கும் இந்த த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகுது ஸோ நாங்கள் காலைல பத்து மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரணுன்னா ஏழு மணிக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்தால் தான் ஒம்பது மணிக்கு உள்ளே வர முடியுது அதுவும் இல்லாமல் நைட் டைமில் போகும்போது அந்த சைடில் வந்து கொஞ்சம் இருட் ஆகிடறதுனால தண்ணி எந்தெந்த இடத்துல தண்ணி போகுதுன்னு தெரில தண்ணி போச்சுனாலும் அடியில் பள்ளம் எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு தெரில ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொண்ணுங்கள்லாம் கூட பைக்கில் வர பைக்கில் வரவங்களாம் இப்போ ரொம்ப பயப்படுறாங்க டெய்லியும் கீழே விழுறதுனால சென்னை புறநகர் பகுதிகளான காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் மற்றும் முடிச்சூர் பகுதிகளில் தேங்கியுள்ள பெருவெள்ளம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மின்சாரம் உள்பட வேறு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் கடந்த பத்து நாட்களாக மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன் சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக தாம்பரம் பகுதியை ஒட்டியுள்ள சிடிஓ காலனி ப்ளூ ஜாக்கர்ஸ் காலனி குட்வீல் நகர் சசிவர்தன் நகர் பாரதியார் நகர் மதனபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் இயல்பாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில் உள்ள குடியிருப்புவாசிகள் மின் இணைப்பு இல்லாமல் மிகவும் அவதிவுறுவதாக தெரிவித்துள்ளனர் மழைநீர் வடிகால்வாய் இந்த அளவுக்கு வடிகாலமாக இருப்பதற்கு காரணம் வடிக மழைநீர் வடிகால்வை வந்து அகரப்பு செய்யப்பட்டது என்று இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த இந்த பேசிக் திங்ஸும் வாங்க முடில ஆஃபீஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே எங்களுக்கு பாதிக்கப்படுது தண்ணி பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு இருந்தது இறங்குது மெயினாக ஈபி கரண்ட் இல்லை எங்களுக்கு கரண்ட் இல்லாமல் நாங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் பேசிக்காக இப்போ டேங்க்கில் தண்ணி இல்லை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தண்ணி இல்லை இன்னையோடு எங்களுக்கு இங்கே மூணு ஃப்ளாட் மட்டும் இருக்கும் இப்போ ஆஃபீஸ்க்கும் போக முடில பசங்களை வெள்ளி கூட்டியும் போக முடில பேசிக் நீட் பால் ரைஸ் வெஜிடபிள்ஸ் எதுவும் வாங்க முடில எங்களால் ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு ஃபைவ் கிட்டே தண்ணி இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் ஒன் ஃபீட் தான் குறஞ்சிருக்கு தண்ணி வந்துனே இருக்குது செம்பரமாக அதனால் எங்களால் பேசிக் ஒர்க் எதுவும் முடியல எங்களால் அறுபது அடியாக இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்வாய் இருபது அடிவாக குறையப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதும் தொடர்ந்து மழைநீர் வெளியேற வெளியேறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணமாக தெரிவித்துள்ளனர் எனவே தமிழக அரசு இப்பிரச்சனையை தலையிட்டு உடனடியாக மழைநீர் வடிகால்வாயை அகலப்படுத்த வேண்டுமென அவர்கள் தெரிவித்துள்ளனர் வேந்த செய்திகளுக்காக தரம் ஒட்டியுள்ள பூண்டி மற்றும் புழல் நீர்த்தேக்கங்களிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டாலும் கரையோர மக்களின் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளநீர் இன்னமும் வெளியேறாததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் பூண்டி சோழவரம் உள்பட நீர்நிலைகள் சமீபத்திய கனமழையால் வேகமாக நிரம்பின தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததால் அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது இதன் காரணமாக கரையோர மக்களின் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது தற்பொழுது வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டு இருந்து வினாடிக்கு பதினொன்றாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது அதேபோன்று புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்து ஐம்பது கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது வெளியேறும் உபரிநீரின் அளவு குறைக்கப்பட்டாலும் கரையோர மக்களின் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர் வடியாமல் இருப்பதால் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் தண்ணி வந்து இங்கே எங்கள் வீடெல்லாம் ஃபுல்லாக ரொம்ப பெரிய தண்ணியெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே கம்மியாக போய் தண்ணி வந்து எங்கள் வீட்டில் இருந்து தண்ணி வெளியேற்றத்துக்கு வழி இல்லை எதுவும் பண்ணவும் இல்லை யாரும் வந்து இங்கே இந்த இது மாதிரி இருக்குன்ற சுச்சுவேஷனுக்கு யாரும் வந்து பார்க்கவே இல்லை நாட்டில் நிலவும் சகிப்பின்மை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயார் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாளை தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்த சூழலில் கூடும் இந்த கூட்டத்தொடரில் தாத்ரி படுகொலை சகிப்பின்மை விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இதனையடுத்து

நாட்டில் நிலவும் இந்தியரையும் பாதிப்பது போலவே பாதிப்பதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் கல்லூரி மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவில் சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யப்படாதவரை சட்ட முன்வரைவு நிறைவேற்ற விட மாட்டோம் என்றும் குறிப்பிட்டார்

நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான சட்ட முன்வரைவு கொண்டு வரப்பட இருப்பதாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களுடன் பேசிய மிருகங்கள் வதைக்கப்படாத வகையில் கலாச்சார விளையாட்டுகளை அனுமதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் அமளி இல்லாமல் நடைபெற்றால் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான சட்ட முன்வரைவு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் சகிப்பின்மை குறித்து மீண்டும் விளக்கம் அளித்த ஹிந்தி நடிகர் அமீர் கான் நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக தானோ தனது மனைவியோ கூறவில்லை என்று தெரிவித்துள்ளார் நாட்டில் சகிப்பின்மை நிலவுவதாகவும் அதனால் நாட்டை விட்டு வெளியேறலாம் என்று தனது மனைவி கூறியதாக நடிகர் அமீர்கான் கான் தெரிவித்ததாக செய்தி வெளியானதை அடுத்து அதனை எதிர்த்தும் ஆதரித்தும் கருத்துகள் வெளியாகின இந்நிலையில் தமது பேச்சு குறித்து விளக்கம் அவர் நாட்டில் சகிப்பின்மை நிலவுவதால் நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக தானோ தனது மனைவியை கூறவில்லை என்று தெரிவித்தார் சில சம்பவங்களால் நாட்டை விட்டு வெளியேற தனது மனைவி விரும்பியதாகவும் சகிப்பின்மை தொடர்பான கருத்து உறுதியாக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்தியன் என்பதில் தான் பெருமையடைவதாகவும் அதற்கு யாரும் சான்றளிக்க தேவையில்லை என்றும் அப்பொழுது அவர் குறிப்பிட்டார் மத சகிப்பின்மையை தாமும் எதிர்கொள்ள நேர்ந்ததாக திரைப்பட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹமான் தெரிவித்துள்ளார் கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்றவரும் நாற்பத்தி ஆறாவது பன்னாட்டு திரைப்பட விழாவில் பங்கேற்று பேசியவர் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் ஈரானிய திரைப்படமான மெசெஞ்சர் ஆப் காட் திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக தனக்கு எதிராக ரசா எனும் இஸ்லாமிய அமைப்பு பத்வா எனும் தடை விதித்ததை தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தாம் பங்கேற்கவிருந்த இசை நிகழ்ச்சிகளை கடைசி நேரத்தில் இந்த மாநிலங்களின் முதல்வர்கள் ரத்து செய்ததாகவும் மத சகிப்பின்மையால் தான் அவர்கள் அவ்வாறு நடந்து கொண்டதாகவும் ஏ ஆர் ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார் ஒற்றுமைக்கு முன் உதாரணமாக விளங்கும் இந்திய மண்ணில் சாதி மத மோதல்களை ஒருபொழுதும் அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டுள்ளார் டாக்டர் கொண்டுள்ளார் வெளியிட்டுள்ளார் நம் நாடு பல்வேறு கலாச்சாரங்களையும் மதங்களையும் உள்ளடக்கியது என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாம் ஒற்றுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் தன்மைக்கும் எந்த வகையிலும் தீங்கு ஏற்பட அனுமதிக்கக் கூடாது என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர் வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றான இந்தியா நூற்று இருபத்தி ஐந்து கோடி மக்களையும் சாதிக்கு துடிக்கும் அறுபத்தி ஐந்து கோடி இளைஞர்களையும் தன்னகத்தே கொண்டு மனித வளத்தில் உலகிற்கே தலைமை ஏற்கும் தகுதியை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாடு சுதந்திரம் அடைந்த முதல் இருபது ஆண்டுகளில் தீவிரவாத குழுக்களின் குண்டுவெடிப்பாலும் மத கலவரங்களாலும் பதினோராயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஓரு பேர் பலியானதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் நடந்த முக்கிய குண்டுவெடிப்புகளில் ஆயிரத்து நானூறு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் சமூக நல்லிணக்கத்தின் துணையோடு இந்தியா முன்னேற்றப் பாதையில் தொடர்ந்து பயணிப்பதாகவும் சாதி மதம் இனம் போன்ற எந்த சக்தியும் இந்தியன் என்ற ஒற்றுமையை சிதைக்க இடம் தரக்கூடாது என்றும் சாதி மோதல்கள் மத வன்முறைகள் வெடித்து வருவது வேதனை அளிப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார் ஆயுதங்களால் சாதிக்க முடியாத எதையும் மனித நேயத்தால் ஒற்றுமையால் சாதிக்க முடியும் என்று மேலும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர் இந்திய மண்ணில் ஒருபோதும் சாதி மத மோதல்களை அனுமதிக்க கூடாது என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் கனமழையால் அதிகரிக்கும் நீர்வரத்து தமிழகம் முழுவதும் அணைகளில் நீர்மட்டம் உயர்வு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்து வருவதால் வால்பாறை மற்றும் ஆழையாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சமவெளி பகுதிகளில் குறைவான மழை பெய்ததாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகளவு மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக வால்பாறை பகுதியில் உள்ள சோலையாறு அணை நீர்மட்டம் தொன்னூற்றி எட்டு அடியாகவும் ஆழையாறு அணை நீர்மட்டம் நூற்றி பதினாறு புள்ளி எட்டு அடியாகவும் உயர்ந்துள்ளது பெருவெள்ளம் காரணமாக குரங்கு நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விரைவில் ஆடுகாறு அணை முழு கொள்ளளவை எட்டிவிடும் என்பதால் அணைப்பகுதி முழுவதும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது கர்நாடக மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள அணைகள் நிரம்பும் நிலையில் உள்ளன கிருஷ்ணகிரி அணைக்கு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நீர்மட்டம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து அடியாக உள்ளது அணையின் மொத்த அளவு ஐம்பத்தி இரண்டு அடி என்பதால் அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் அப்படியே திறந்துவிடப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை வேகமாக நிரம்பி வருவதால் அதன் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பாம்பாறு மற்றும் அதன் துணை நதிகளில் வெள்ளம் வந்து கொண்டிருப்பதால் அமராவதி அணை வேகமாக நிரம்பி வருகிறது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஏழு அடி உயர்ந்துள்ளது மேலும் வரதாமதி நதியின் நீர் அமராவதியின் துணை நதியான பாலாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு ஆயிரத்து ஐநூற்றி கன அடி வந்து இதனை இதனையடுத்து அமராவதியின் கரையோர பகுதிகளான கள்ளாபுரம் கொழுமம் தாராபுரம் உள்ளிட்ட இடங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போன்று திருமூர்த்தி அணைக்கு வினாடிக்கு தொள்ளாயிரத்து நாற்பது அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அணை நீர்மட்டம் ஐம்பத்தி ஒன்று அடியாக உள்ளது தற்பொழுது பாசனத்திற்காக வினாடிக்கு 843 நாற்பத்தி கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது மேலும் பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒன்பதாவது நாளாக பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சாத்தனூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது அணையின் முழு கொள்ளளவான நூற்றி பத்தொன்பது அடியில் தற்பொழுது நூற்றி பதினேழு அடிநீர் நிரம்பியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி இரண்டாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் கன அடிநீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களின் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எல்லி சத்திரம் அணையில் வெள்ளம் கரை புரள்வதால் மக்கள் திரண்டு வந்து பார்த்து செல்கின்றனர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் யாரும் குளிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ளது அதிகமாக அதிகமாக அறிவுறுத்தியுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியாக உயர்ந்துள்ளது முல்லைப் பெரியாறு அணையை ஒட்டியுள்ள நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் அணைக்கு நீர்வரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து கன அடியாக உள்ளது இதனால் நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி உயரமுள்ள பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியாக உயர்ந்துள்ளது அணையின் நீர் இருப்பு ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஆறு மில்லியன் கன அடியாக உள்ளது அணையில் இருந்து தமிழக பகுதிக்கு ஐநூற்று பதினொன்று கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது வைகை அணை நீர்மட்டம் அறுபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் அடியாகவும் அணையின் நீர் இருப்பு ஐந்தாயிரத்து நூற்றி மூன்று மில்லியன் அடியாகவும் உள்ளது வைகை அணைக்கு இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது போல் மஞ்சளாறு அணை சோத்துப்பாறை அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணைகளின் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகின்றன மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையின் காரணமாக திண்டுக்கல் மாவட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள வரதமா அணை பாலாறு பொருந்தலாறு அணை குதிரையாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அறுபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட வரதமா நதி அணை நிரம்பிவிட்டதால் விநாடிக்கு நானூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இந்த நீர் கோதைமங்கலம் நரிக்கல்பட்டி கோரிக்கடவு போன்ற பகுதிகளுக்கு செல்கிறது அறுபத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட பாலாறு பொருந்தலாறு அணைக்கு வினாடிக்கு நானூற்று பதினெட்டு கன நீர் வந்து கொண்டிருக்கிறது எண்பது அடி உயரம் கொண்ட குதிரையாறு அணைக்கு வினாடிக்கு இருநூறு கன அடிநீர் வந்து கொண்டிருக்கிறது அணையின் நீர்மட்டம் தற்பொழுது எழுபத்தி ஒன்று அடியாக உள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வந்த கனமழை காரணமாக பெருஞ்சாணி மற்றும் பேச்சிப்பாறை அணைகளின் நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வந்தது இதனால் அந்த மாவட்டத்தில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி நாற்பத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஐந்து அடியாக உயர்ந்துள்ளது இதனால் அணையில் இருந்து ஐநூற்று தொன்னூற்றி மூன்று கன அடிநீர் வெளியேற்றப்படுகிறது இதேபோல் எழுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சானை அணையின் நீர்மட்டம் எழுபத்து நான்கு புள்ளி ஒன்று ஐந்து அடியாக உயர்ந்துள்ளதால் அணையில் இருந்து முன்னூற்றி ஐந்து கன அடிநீர் வெளியேற்றப்படுகிறது கனமழை காரணமாக சிற்றாறு மற்றும் முக்கடல் அணைகளின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் இருபத்தி ஐந்து நாட்களில் இருபது அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பவானிசாகர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான கேரளா மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து தொடர்கிறது கடந்த ஒன்றாம் தேதி அணை நீர்மட்டம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறாக இருந்த நிலையில் தொடர் நீர்வரத்து காரணமாக தற்பொழுது நீர்மட்டம் எழுபது புள்ளி ஒன்று ஒன்பது அடியாக உயர்ந்துள்ளது நீர்வரத்து மூன்றாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது கன அடியாக உள்ள நிலையில் பாசனத்திற்கான நீர்த்திறப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் அணை நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருகிறது கர்நாடக மாநில மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை நீர்மட்டம் தொன்னூறு அடியை எட்டியுள்ளது நீர்தரப்பும் குறைக்கப்பட்டுள்ளதால் அணை நீர்மட்டம் விரைவில் நூறு அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது பற்றிய விரிவான விவரங்களை மேட்டூரில் இருந்து தருகிறார் நமது செய்தியாளர் நடராஜன் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாகவும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாகவும் அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணை தொண்ணூறு அடியை எட்டியுள்ளது நீர்திறப்பவும் நீர்த்த வரத்தும் இதே நிலை நீடித்தால் மேட்டூர் அணை இன்னும் பத்து நாட்களில் நூறு அடி எட்டு மணி எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டு வாரமாக இருக்க கனமழையினால் மேட்டூர் அணைக்கு நீர் வரத்து அதிகமாக இருக்குது மேட்டூர் அணையில் நீர் மட்டம் தொண்ணூறு அடியே தொற்று இருக்குது மேட்டுர் அணையை பார்க்கும்போது கடல் மறு இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இன்னொரு பத்து நாள் இதே நிலை தொடர்ந்து நீடிச்சது அப்படின்னா நூறு அடியோ தொற்றுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் வேண்ட செய்திகளுக்காக மேட்டூர் அணையிலேருந்து டி நடராஜன் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் அகரம் பிஞ்சிவாக்கம் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் வெள்ளப்பெருக்கு காரணமாக உடைந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி வெளியேறி வருகிறது இந்நிலையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அகரம் பிஞ்சிவாக்கம் சாலையில் உள்ள தரைப்பாலம் உடைந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பேரம்பாக்கம் காஞ்சிபுரம் சாலையில் தொண்டஞ்சேரி பகுதியில் உள்ள தரைப்பாலத்தில் மேற்புறம் உபரிநீர் வெள்ளமாக செல்வதால் அதன் அருகே உள்ள சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ள நிலையில் அருகிலுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடர் நீர்வரத்து காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் அணை ஒரே நாளில் எட்டு அடியை உயர்ந்துள்ளது நூற்றி நாற்பத்தி மூன்று அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையின் நேற்றைய நீர்மட்டம் நூற்றி இருபத்தி ஒன்று அடியாக இருந்தது நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஒரே நாளில் எட்டடி அடி உயரத்திற்கு தற்பொழுது அணையின் நீர்மட்டம் இருபத்தி ஒன்பது அடியாக உயர்ந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை நீடித்தால் விரைவில் அணை முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோன்று தொடர் நீர்வரத்து காரணமாக மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஆறு அடி உயர்ந்து அணையின் நீர்மட்டம் எண்பத்தி ஒன்பது அடியை எட்டியுள்ளது தொடர் நீர்வரத்து காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை நீடிப்பதால் மணிமுத்தாறு அணை விரைவில் நூறு அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேர்வலாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணையிலிருந்து மூன்றாயிரம் கன அடிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நேற்று நூற்று முப்பத்தி ஆறு அடியாக இருந்த சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒன்பது அடியாக உயர்ந்துள்ளது இதனையடுத்து பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் மு கருணாகரன் அறிவுறுத்தியுள்ளார் தாமிரபரணியில் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது எனவே ஆற்றின் கரையோரங்களில் குளிப்பதற்கோ அல்லது வேறு விஷயங்களுக்கோ நீச்சல் தெரியாதவர்கள் மற்றும் நீச்சல் தெரிந்தவர்கள் கூட ஆற்றின் அருகிலே அபாய நிலையிலே செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளும் வேகமாக நிரவி வருகின்றன நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக அப்பர் பவானி உள்ளிட்ட பதிமூன்று அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இங்குள்ள அணைகள் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் மின் உற்பத்திக்கும் பயன்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள நூற்றி முப்பது ஆண்டுகள் பழமையான திரையரங்கம் சீரமைப்பிற்கு பின்னர் மூன்று ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகையில் நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு அதிகமாக செயல்பட்டு வந்த திரையரங்கம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் சீரமைப்பு பணிக்காக மூடப்பட்டது தமிழக ஆளுநரின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திரையரங்கு எழுபது லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டு மீண்டும் தரப்புள்ளது இயங்க தொடங்கியுள்ளது இன்று நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் சங்கர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ராம்பா ஆகியோர் திரையரங்கை திறந்து வைத்து முதல் காட்சியை தொடக்கி வைத்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்பட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அரசு அலுவலகங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வெள்ளத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்பட மக்களுக்கு சேவைகள் வழங்கும் பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் வெள்ள நீரில் மூழ்கின இந்நிலையில் மாவட்டத்தில் வெள்ள நீர் படிப்படியாக தொடங்கியுள்ளதால் பாதிக்கப்பட்ட அரசு அலுவலகங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன தூத்துக்குடியில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கென சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குடியிருப்பு பகுதிகளிலும் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் சூழ்ந்தது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தேங்கியுள்ள வெள்ள நீரால் மக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் பாதுகாப்பு மையங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் வர்த்தக பிரிவு தலைவர் பதவியில் தாம் தொடர்ந்து நீடிப்பதாக ஹெச் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார் வர்த்தக பிரிவு தலைவர் பதவியில் இருந்து ஹெச் வசந்தகுமாரை நீக்கப்பட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இ இளங்கோவன் நேற்று அறிவித்தார் புதிய தலைவரை நியமித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது பற்றி சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வசந்த்குமார் தாம் பதவியில் தொடர்வதாகவும் தம்மை நீக்கும் அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு மட்டுமே உள்ளதாகவும் தெரிவித்தார் அவமானங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தந்தாலும் அதை நான் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனவே நீக்கம் செய்வதற்கு அதிகாரம் இல்லை அதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியா காந்திற்கும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நான் தெரிவித்திருக்கின்றேன் இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் இ கே எஸ் இளங்கோவன் குமார் நீக்கம் பற்றி பேச விருப்பமில்லை என்று தெரிவித்தார் வசந்தகுமாரை பற்றி எல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை வாழ்க தேனி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் திராட்சை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளான கூடலூர் முதல் ஓடைப்பட்டி வரை மூன்றாயிரம் ஏக்கருக்கு அதிகமாக பரப்பளவில் கருப்பு பன்னீர் திராட்சை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் நிலையில் கடந்த சில வாரங்களாக பெய்த மழையால் திராட்சி கொடிகளை செவட்டை தாக்கியதில் விளைச்சல் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் அரசாங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென திராட்சை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த பதினஞ்சு நாளாக பெய்து வருகின்ற இந்த அடமலை வந்து திராட்சை விவசாயத்தை மிகப்பெரிய இருக்கு இதை வந்து வேளாண் அதிகாரிகள் வந்து சரியாக வந்து இதற்கான மருந்துகளை வந்து ஆலோசனை சொல்லி வழங்குறது இல்லை அதே போல் இந்த விவசாயத்தில் பல கடன்களை வாங்கி போட்டு இந்த விவசாயத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் மேலும் இந்த மாதிரி நட்டமடைகிறப்ப திராட்சை திராட்சை விவசாயம் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாகி திராட்சை விவசாயம் அழிவு சூழ்நிலையில் இருக்குது இலை இலை கறிகிறது பிஞ்சு கறிகிறது பொறாமை கறிகிறது ஒரு ஏக்கருக்கு வந்து நாங்கள் திராட்சை விவசாயம் வந்து மகசூல் வந்து ஒரு ஏழாயிரம் கிலோ வந்து ஆறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஒரு நோய் அடிக்கிறதுனால எங்களால் இந்த விவசாயம் வந்து எங்களுக்கு முழுச ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களை இப்போ சுற்றுல இந்த கம்பம் கம்பம் வட்டார பகுதி பூராமே இந்த இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு மீண்டும் போராட்டத்தில் குதித்த மக்கள் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு

ஹைடி நாட்டில் அதிபர் தேர்தலில் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு மக்கள் பெரும் கலவரத்தில் ஈடுபட்டனர் கரீபியன் கடல் நாடான ஹைட்டியில் அக்டோபர் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற்றது இதில் அதிபர் வேட்பாளர்களான மைக்கேல் மார்ட்லி முப்பத்தி இரண்டு சதவிகித வாக்குகளையும் ஜூட் செலஸ்டீன் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவிகித வாக்குகளையும் மொயஸ்லான் சார்லஸ் என்பவர் பதினான்கு சதவிகித வாக்குகளையும் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி வேட்பாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அடுத்து போர்ட் ஆஃப் பிரின்சஸ் நடைபெற்ற கண்டன போராட்டத்தில் நடுசாலையில் டயர்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன அரசுக்கு எதிராக போராட்டக்காரர்கள் முழக்கங்கள் எழுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் போராட்டம் அமைதியாக நடைபெற்றதாக கூறப்பட்டாலும் ஐடி காவல்துறையைச் சேர்ந்த அலுவலர் ஒருவர் போராட்டக்காரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக உறுதியளிக்காத தகவல்கள் தெரிவிக்கின்றன போராட்டம் தொடரும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் பாகிஸ்தானில் உள்ள குவற்றாவில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு ஒன்றில் காவல்துறையைச் சேர்ந்த மூன்று அலுவலர்கள் படுகாயமடைந்தனர் பாகிஸ்தானில் உள்ள பலுஸ்தான் தலைநகரான குவற்றாவில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வந்த காவல்துறையினரின் வாகனத்தில் குண்டுவெடித்தது இதில் வாகனத்தின் ஒரு பகுதி முழுவதும் சேதமடைந்த நிலையில் அதிலிருந்த மூன்று காவல்துறை அலுவலர்கள் குண்டுவெடிப்பில் சிக்கி படுகாயமடைந்தனர் இந்த குண்டுவெடிப்பிற்கு யார் காரணம் என விசாரணை மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி அனைத்து வேட்டுகளையும் இழந்து இருநூற்றி பதினைந்து ரன்களை எடுத்துள்ளது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி இருபது ஓவர்கள் மற்றும் ஒருநாள் தொடரை கைப்பற்றியது நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இரண்டாவது போட்டி மழையால் சமனில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது இதனால் இந்திய அணி ஒன்று பூஜ்யம் என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரில் முன்னிலை வகிக்கிறது இந்நிலையில் மூன்றாவது டெஸ்ட் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள விதர்பா கிரிக்கெட் சங்கத்திடலில் நடைபெற்று வருகிறது டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருநூற்று பதினைந்து ரன்கள் எடுத்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்தது இந்திய அணியில் அதிகபட்சமாக தொடக்க ஆட்டக்காரர் முரளி விஜய் நாற்பது ரன்களும் ரவீந்திர ஜடேஜா முப்பத்தி நான்கு ரன்களும் எடுத்தனர் தென்னாப்பிரிக்க அணியில் அதிகபட்சமாக சுழற்பந்து வீச்சாளர் ஹார்மர் நான்கு விக்கெட்டுகளையும் வேகப்பந்து வீச்சாளர் மொக்கெல் மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் பின்னர் தனது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு பதினோரு ரன்களை எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடலோர மாவட்டங்களில் மேலும் மூன்று நாட்களுக்கு மழை சென்னை வானிலை மையம் தகவல் சென்னை மற்றும் புறநகரின் பல பகுதிகளில் வடியாத வெள்ளம் சில பகுதிகளில் மட்டும் இயல்பு நிலை சாதி மத மோதல்களை அனுமதிக்கக்கூடாது டாக்டர் பாரிவேதர் வேண்டுகோள் திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது கார்த்திகை திருநாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் இத்துடன் வேந்தரின் கண்ணுரங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு இளங்கதிர்காலை செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்